வணக்கம் ட்ரூ கோல்டன் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாசிப்பயிறு வறுக்கிறோம். பாசிப்பயிரை வறுத்து நெரிக்கிறது எந்த பதம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இது பச்சையாக இருக்கிற பயிறு. அடுத்ததான் நீங்கள் பாருங்கள், அது வறுத்து எடுத்த பயிறு. இந்த பதத்துக்கு வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக உடஞ்சி வரும், அதே போல் தொயில் கரெக்டாக விட்டுரும். அதுக்காக இதே பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், பார்த்துக்குங்க. இது வறுத்தது ஓகேங்களா? சரி, அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த திருவுக்கல்னு சொல்லுவாங்க, அதனால் எங்கள் ஈரோடு பக்கம் ராகிக்கல்னு சொல்லுவோம், அந்த ராகிக்கல்ல ஆரியக்கல்னு சொல்லுவாங்க, அதில் நம்ம வந்து எப்படி நெரிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிறது பாருங்க. இப்போ பாருங்கள், ஒரு சுத்து வராங்க, அதை அப்படி ஒரு ஷேக் தூக்கி விடுறாங்க, அப்புறம் ஒரு சுத்து, அது வர ரெண்டு மூணு சுத்து சுற்றுனாங்கன்னா திருப்பி வந்து ஒரு கையை அள்ளி போட்டு மறுபடியும் இப்படி சுற்றி ஒரு ஷேக் பண்ணி சுற்றி விட்டாங்கன்னா, இப்போ ரெண்டு டைம் ரெண்டு குத்து போட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கீழே வரதை பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள், பூ போல் எப்படி வந்து கொட்டுது அப்படின்ட்டு பயிறு. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம பொண்ணு அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது போல் தான் நம்ம வந்து பயிர் நெரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இது மேலே அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு குச்சியை அடிச்சுக்கிட்டு சுற்றுறதுனாலும் சுற்றலாம், இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் தேவையில்லை. இது அந்த காலத்தை இதையே வந்து எந்த அளவுக்கு அவங்க யோசித்து பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ மிஷின் அது இது வந்தாலும் கூட பயிர் உடைக்கிறதுக்கே இப்போ தனியாக மிஷின் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அளவெல்லாம் வந்து அந்த மிஷினில் போட முடியாது, உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் போட முடியும். அதனால் இதே இல்லையா நம்ம நெரிக்கிறோம். இப்போ அதுக்காகத்தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக நம்ம கையே செஞ்சு கையே பண்ணுறது. இந்த கல்லில் எவ்வளோ இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அப்போயே யோசிச்சு ஒரு கல்லை அடிக்கல்ல வச்சு அதில் மட்டமாக அதை கொத்தி விட்டு அதில் புளி புளி இருக்கணும், அதே போல் சென்ட்ரல் ஒரு ஹோல்ஸ் வச்சு அதில் ஒரு குச்சியை அடித்து விட்டு அந்த அச்சை மைய அச்சாக வச்சு இதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மேலே சுத்திரக்காக அதை ரெடி பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் அகலமான பகுதியாக வச்சு இந்த பயிர் போட்டு அந்த வழியாக பயிரை இறங்கிச்சு அப்படின்னா நம்ம சுற்றும் போது நெரிச்சு கீழே வரும் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை மிக அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. சும்மா பார்க்கும்போது நம்ம ஒரு அவ்வளோதானா கல்லா அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் அதில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு இது இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்ம முழு பயிரை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அது உடச்சி வந்த பயிரை பார்க்குறீங்க. பருப்பு, இது உடச்சி வந்த பருப்பு, உடைக்காமல் இருக்கிறது பயிர், அப்படி தாங்க கரெக்டு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அதே போல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கு. ரொம்ப அழகாக தான் பண்ணுது இல்லைங்களா? ஆமாம், சரியாக தான் பண்ணுது. அதான் பார்த்தா செய்யக்கூடிய பருவம் தானே இது. அதனால் இந்த பருவத்தில் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையமான்ட்டு. ஆமாம், இது ஆறாம் வகுப்பு படிக்கும்போது வளையலின்னா 60 வயசுலேயே அதுக்கு வளைய போகுது, கரெக்டாக தான் சொல்லி வச்சுருந்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமாக அதை வந்து நெரிச்சிக்கிட்டு இருக்குது, கரெக்டாக தான் ஷேக் பண்ணுது, கரெக்டாக சுற்றி வருது, ஒரு ரவுண்டு வருது, அதை தீந்துருச்சு. இப்போ அள்ளி போடுது, கொஞ்சம் ஸ்பீடாக அள்ளி போட்டு அதெல்லாம் இறக்கிது, அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாப்பா. சரிங்க, இதே போல் தான் ஷேக் பண்ணி விடுது. நல்லா பூ கொட்டுற மாதிரி கொட்டுது பாருங்கள், அழகாக சுற்றி வரும்போது சுற்றியும் உழுவும். நம்ம அடியில் ஒரு சாக்கு விரித்து போட்டு அது மேலே நம்ம அந்த கல்லை வச்சுட்டு அப்படின்னா, ஆனால் இன்னொன்று, அந்த ரெண்டு கல்லுக்கு இடையில விரலுக்கு இது வச்சு தூக்கி விட்டுட்டாக்க அப்புறம் அவ்வளோதான், விரல் கச்சன்னு போயிடும், அதை கவனமாக இருந்துக்கணும். அந்த கல்லை எடுத்து வைக்கும் போதும் சரி, இப்படி தூக்கி விடும்போது கீழே இதை விரலை வச்சிடக்கூடாது, அப்பவும் சரி, கூட பக்கத்தில் ஏதாவது சின்னஞ்சிறுசு குழந்தைகள் இருந்தாங்கன்னா கவனமாக இருந்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும், அவ்வளோதான் இதில் விஷயம். சரி, இப்போ நெரிச்சாச்சு, அடுத்ததான் என்ன வேலை? அது அந்த தொய்யல், இந்த உடஞ்ச குரணைகள்லாம் இருக்கும்போது அதை புடச்சி எடுக்கணும். இதுக்கும் மிஷின்னா இன்றைக்கி வந்து சளிச்சு வந்துடுது, உடச்சி சளிச்சு அது வந்துடும். இப்போ நாம் மேனுவலாக கையிலேயே பண்ணும்போது எப்படி வந்து செய்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுதான் அந்த காலத்து முறை. முரம் எடுத்து புடைக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை, அதில் ஒரு சின்ன தாளமும் கொடுப்பாங்க கீழே கையில் பாருங்களேன்.
இப்போ அவ்வளவுதான், அழகாக புடைச்சி எல்லாம் முடிச்சாச்சு. இந்த பாசி பருப்பை நம்ம வந்து எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம், பொங்கலுக்கு போடலாம், பாயாசம் வைக்கலாம், பருப்பு குழம்பு வைக்கலாம், காய்கறி இந்த மாதிரி போட்டு அது கூட செஞ்சுக்கலாம். இப்போ சொதப்பல் பாருங்கள், சைடில் பிடிச்சி தூக்கி பார்த்து அது ஒரு சுற்று தர்றதுக்கு பதிலாக இப்போ பாதி சுற்றுலேயும் தூக்கி பார்க்குது அது மாதிரி. இந்த வீடியோவை இதுவரை பார்த்தமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.